வெல்கம் டு என்எல்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஹெட் ஃபிஷ். ஸ்னேக்ஹெட் ஃபிஷ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டாப் 10 ப்ரிடெக்டர்ஸில் அதுவும் ஒன்று. அது வந்து ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய இதுன்னு நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் டிஸ்கவரிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இது வந்து டேங்க் மெட்ஸை வளர்க்குறாங்க. இதுலேயே நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது, நிறைய கலர் ப்ரீட்ஸ்லாம் ஃபாரினில் இருக்குது. பட் நம்ம நேட்டிவில் பார்த்திங்கன்னா விரால் மீன் தான், அதாவது ஸ்னேக் ஃபிஷ்னாலே விரால் மீன் தான் நம்ம நேட்டிவில் இருக்கிறது. ஆனால் ஃபாரின் ப்ரீட்ஸோடு நம்ம நேட்டிவ் ஃபிஷ் ப்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க இதிலே. இதில் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே ப்ரிடேட்டர் ஃபிஷ் தான். இந்த ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த விரால் மீன் இங்கே தான் சுற்றுது. அந்தாண்ட பக்கம் பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் இது நம்ம நேட்டிவ் ஃபிஷ்ஷு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃபாரினர்ஸில் வந்து இது என்ன டேங்க் மேட்ஸாக வளர்க்குறாங்க, ப்ளஸ் வந்து இது வந்து நல்ல அக்ரஷன் காட்டும். இதோடைய இது என்ன சொல்கிறது, இது பார்க்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா மண்டை பார்த்திங்கன்னா ஸ்னேக் மாதிரி இருக்கும், உடம்பு வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு போடுறதுனால இந்த ஸ்னேக் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. இது வந்து மண்ணுக்குள்ளே தான், மண்ணு கீழே தான் இருக்கும், பாட்டமில் வந்து எப்போயாவது ஏர் வாங்க மட்டும்தான் வரும். இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, பட் வந்து அதோட பூப்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக தண்ணியை கலங்கலாக்கிறோம். அதனால் வந்து நம்ம ஃபில்ட்ரு போடுறது ரொம்ப நல்லது. ஃபில்ட்ரு வந்து போட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதாவது டாப் ஃபில்டர், சம்பேஷன் ஃபில்டரு, இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், அதுதான் இதுக்கு சூட் ஆகும். ஏர் பம்ப்லாம் இதுக்கு செட் ஆகாது கண்டிப்பாக, சீக்கிரமாக தண்ணி வந்து கலங்கலாகிரும். இப்போ இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா தெரியும், இது பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் இது பிளாக் கலர் டைப்பில் வச்சுருக்காங்க இது இந்த ஃபிஷ்ஷை. அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரஷன் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் முன்னாடி நம்ம கையை எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அக்ரஷன் காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி பக்கத்தில் வருது பாருங்கள், லைட்டாக பக்கத்தில் இருந்து மேலே பார்க்குது பாருங்கள், அதனால் இதுதான் இதோடைய இது. இது வந்து இதோடைய நீந்துற இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் பாருங்கள் நீந்துறது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்து ப்ளூ கலரு, ஆனால் பட்டு அது சாப்பிட்றதுக்கு கீழே வந்து மீன்லாம் இருக்குது, ஆனால் அது சாப்பிடாமல் அவை எப்பயாவது பசிச்சுன்னா சாப்பிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மீன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டிங் ஸ்பாட் வந்து கீழே வந்து ஒரு பைப் வச்சுக்கலாம். அந்த மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எப்படி ஃப்ளேர் பண்ணிச்சுன்னு, அதே மாதிரி தான் இதுங்களும். ஆனால் இதுங்க வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிக்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்ளோரிடாலாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் இதில் பாருங்க ஆல்பினோ பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு அந்த மேலே கண்டுபிடிக்கிற மாதிரி அது கில்ஸில் பாருங்கள் ஒரே டாட்ஸாக இருக்குது, ஒருவேளை இது மேலே இருக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் வீடியோலாம் கீழே இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் இது பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஹைடிங் ஸ்பாட்டுக்கு, அந்த பானை ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்தோடனே ஆள் மேலே போயிடும் டக்குன்னு பாருங்கள். இதுதான் இதோட நேச்சர், அதாவது தண்ணிக்கு அடியிலே ரொம்ப நேரம் ப்ரீத் பண்ணிட்டு கீழே இருக்கிற டைப் இது. இது வந்து ரொம்ப அக்ரஷன், ப்ளஸ் கையெல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாது விளக்கும்போது, ஏன்னா கையை கடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு வைல்ட் டைப், அதாவது நான்வெஜ் டைப், இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. நேட்டிவில் வந்து நம்ம சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் கபீஸ் வைல்டு கபீஸ் எல்லாத்தையுமே சாப்பிடும் இது, அந்த மாதிரி சின்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிடும் அந்த மாதிரி டைப் இது. இதோட ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் மாதிரி தான் ப்ரீடிங்கு. இது வந்து முட்டை விடும், அது கில்ஸ்லேருந்து முட்டை விட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சு பொரித்ததுக்கப்புறம் ஒரு 2 ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதுதான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம நேட்டிவ் விரால் மீன் பற்றி, அப்படி இல்லைன்னா பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் இந்த மீன் வந்து எப்படி ஃப்ளேர் பண்ணதுன்னு தெரியும், இந்த அதாவது ப்ரீடிங் டைப்மு. இப்போ ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் விடும் பீட்டா ஃபிஷ் மாதிரி, அந்த பீட்டா ஃபிஷ் மாதிரி க்ளவுடு வந்து இது பண்ணிக்கும்னு நினைக்கிறேன்.
இந்தமாதிரி ஃப்ரைஸ் எல்லாமே நிறையா வந்துடும். கீழேருந்து இப்படியே நீந்திக்கிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ ஃப்ரைஸ் வருது பாருங்கள் இந்த ஃபுட்டுக்கு. அதுவும் நான்வெஜ் தான், அது பிளட் வார்ம்ஸ், அதுக்காகவே இப்படி நிறையா வருது. இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ வந்து நிறைய இதில் டைப்ஸ் இருக்குது, இந்த டைப்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது. இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் கலர், அதாவது நைட் விஷன் மாதிரி இருக்குது பார்க்க. இது வந்து ப்ளூ, இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம நேட்டிவில் இருக்கிற மாதிரி டிசைன், அதாவது முழுதுவில் அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரு, ஆரஞ்சு இல்லை இது ரெட்டு, ரெட்டு இது ப்ளூ இருக்குது. இது வந்து ஒயிட்டு ப்ளூ அப்படின்னு நிறைய கலர்ஸ் இருக்குது. இது ப்ளூ அண்டு ப்ரௌனு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். பார்த்தீங்கன்னா இதில் ஐக்கான் தெரியும், நம்ம நேட்டிவ் ஃபிஷ் ஐக்கான், அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.